வெல்கம் டு தமிழ் சினி புட். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி நேரடியாக பேணிந்து லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஜெயிலர் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளவு, ஜெயிலர் திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்பு இருக்கா, ஜெயிலர் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எவ்வளோ எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில், அனிருத் இசையமைப்பில், ரஜினிகாந்த், சிவராஜ்குமார், மோகன்லால், தமா மற்றும் பலர் நடிப்பில், சன் பிக்சர் தயாரிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த ரஜினி இந்த படத்துக்காக 85 கோடி ரூபாய் சேலரியாக வாங்கியிருக்காங்க. அண்ணாத்த தோல்வினால 90 கோடியிலிருந்து 85 கோடி ரூபாயாக அவருடைய சேலரியை குறைச்சிட்டு ரஜினி இந்த படத்தில் நடிச்சிருக்கார். இந்த படத்தில் ரஜினிக்கு பேராக நடித்த ரம்யா கிஷன் அவங்க இந்த படத்தில் நடிக்க 80 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் வில்லனாக நடித்த சிவராஜ்குமார் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் வில்லனாக நடித்த ஜாக்கி சராஃப் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க 2 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த மோகன்லால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக 2 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்து காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆன தமானா 15 நாள் கால்ஷீட் கொடுத்து 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் காமெடி நடிகராக நடித்த யோகி பாபு இந்த படத்துக்காக 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினியுடைய பையனாக நடித்த வசந்த் ரவி இந்த படத்துக்காக 30 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் நெல்சனுக்கு 3லிருந்து 5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ். இசையமைப்பாளர் அனிருத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஜெயிலர் படத்துடைய பட்ஜெட் 200லிருந்து 210 கோடி ரூபாய். அடுத்ததாக ஜெயிலர் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பார்ப்போம். ஜெயிலர் திரைப்படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் உரிமத்தை சன் குழுமமே வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்துடைய தொகை 40 கோடியும் டிஜிட்டல் உரிமத்துடைய தொகை 50 கோடியும் மதிப்பிடப்பட்டிருக்கு. ஜெயிலர் திரைப்படத்துடைய ஆடியோ உரிமத்தை 20 கோடி ரூபாய்க்கு சன் பிக்சர்ஸ் வித்திருக்காங்க. ஹிந்தி சேட்டலைட் உரிமத்தை 20 கோடி ரூபாய்க்கு படக்குழு வித்திருக்காங்க. மொத்தமாக இந்த திரைப்படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் ஹிந்தி சேட்டலைட் ஆடியோ உரிமம் எல்லாம் சேர்த்து 135 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ ரிலீஸ் மிஸ்ஸஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க, தேட்டர் உரிமத்தை சேர்க்காமல். அடுத்ததாக ஜெயிலர் திரைப்படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் உரிமத்தை 70 கோடி ரூபாய்க்கு படக்குழு வித்திருக்காங்க. அடுத்ததாக ஜெயிலர் திரைப்படத்துடைய கேரளா தேட்டரிக்கல் உரிமத்தை 5 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. என்ன தான் கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இந்த படத்தில் நடித்தாலும் கேரளா தேட்டிகள் உரிமத்தை கம்மியாக தான் படக்குழு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணாத்த தோழி முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்த இந்த படத்துடைய ஆந்திரா தெலுங்கானா தேட்டிகள் உரிமத்தை 12 கோடி ரூபாய்க்கும் இந்த திரைப்படத்துடைய கர்நாடகா தேட்டிகள் உரிமத்தை 10 கோடி ரூபாய்க்கும் வித்திருக்காங்க படக்குழு. அடுத்த ஜெயிலர் திரைப்படத்துடைய நார்த் இந்திய தேட்டிகள் உரிமத்தை 3 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் தேட்டர் உரிமத்தை படக்குழு 25 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. மொத்தமாக தேட்டர் உரிமத்தை 125லிருந்து 130 கோடி ரூபாய் வரையும் வித்திருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த திரைப்படம் 230லிருந்து 250 கோடி ரூபாய் வரையும் தேட்டரில் வசூல் செய்யணும், அப்போ தான் ஒரு வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படும். ஸோ ஜெயிலர் படத்துடைய தேட்டருக்கள் உரிமத்தை 125லிருந்து 130 கோடி ரூபாயும் தேட்டர் இல்லாத மொத்த உரிமத்தை மொத்தமாக சேர்த்து 135 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் 260 கோடி ரூபாய்க்கு மேலே படக்குழு இந்த படத்தை ப்ரீ ரிலீஸ் மிஸ்ஸஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 210 கோடி பொருட்களில் உருவான இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் 260 கோடி ரூபாய்க்கு ப்ரீ ரிலீஸ் மிஸ்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50லிருந்து 40 கோடி ரூபாய் படக்குழுக்குள் லாபம்னு சொல்லலாம். ஆனால் ஜெயிலர் படம் கலெக்ஷனில் 260 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணால் தான் இது ஒரு வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படும். அதே போல் 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படும். 500 கோடி ரூபாய் வசூல் பண்ணால் இந்த படம் இண்டஸ்ட்ரியல் வெற்றி பெற்ற படமாக ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜெயிலர் திரைப்படத்துடைய இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.